ராமாஞ்சலயாபார்த்தம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாவுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித வதாம்பதயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சிதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சதாதி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீரணே குமதி கலிவிதா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீனிதௌ வெங்கடேசே. மனுஷ ஜென்மாவை எடுத்தவன் அந்த ஜென்மத்தை மதிக்க கத்துக்கணுமாம். மற்ற எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் மனுஷ ஜென்மம் சிரேஷ்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணுமா. மானையன் மானுஷத்துவம் அப்படின்னு ஹம்ச சந்தேசத்துல தேசிகன் சாதிக்கிறார். அதுக்கு பல அர்த்தம் உண்டு. வம்சே ஜாதக சவித்துர் அனகே மானையன் மானுஷத்துவம் என்று வரும். பெருமாள் ஸ்ரீராமனே மனுஷ அவதாரம் எடுத்தபோது அந்த மனுஷ ஜென்மத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டார் அப்படின்னு வரும் அதுல. அப்ப நமக்கு எத்தனையோ பிரயாசப்பட்டு ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய பலனாக இந்த மனுஷ ஜென்மம் வந்திருக்கும் போது மானையன் அப்படின்னா இத மான மாணிக்கணும், கௌரவப்படுத்தணும். மனுஷனா பிறந்தும் மிருகங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடாதான். ஆகார நித்ரா பயம் மைத்துனம் ச சமானம் ஏத்தது பசுபிகி நரானாம். ஆகாரம் தூக்கம் பயம் குடும்பம் நடத்துறது குழந்தைகளை வித்துக்கிறது இதெல்லாம் மிருகங்களுடைய வாழ்க்கை. மிருகங்களுக்கும் உண்டு மனுஷனுக்கும் உண்டு. ஆனா மனுஷனுக்கு அதிகப்படியா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஞானம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற மிருகங்கள்லாம் காட்டிலும் அதிகப்படியா ஞானம் இருக்கு. நாம எப்படி பிறந்தோம், நாம எங்க இருக்கணும், இதை பத்தியான ஞானம் சொரூப ஞானங்களும் ஆத்மஸ்வரூப ஞானங்கள்லாம் மனுஷனுக்கு உண்டு அப்படிங்கிற. அப்போ ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, உயர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, மிருகங்களுடைய ஜென்மங்களை எல்லாம் காட்டிலும் மனுஷ ஜென்மம் உயர்த்தி அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அதுல என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். மனுஷாருக்கு அதிகப்படியா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்கணுமா. ஞானேன ஹீனா பசுபி சமானா அப்படின்னு சொல்லும் போது ஞானம் இல்லாதவன் மிருகம்தான். எந்த ஞானம் இல்லாதவன் என்ன, ஆத்ம ஞானம் இல்லாதவன் அப்படின்னு தேசியம் வியாக்கியானம் பண்ணியிருந்த. ஆத்ம ஞானம் இல்லாதவன் மிருகத்துக்கு சமானம். ஏன்னா மற்ற எல்லா ஞானமும் மிருகத்துக்கும் இருக்கு மனுஷனுக்கும் இருக்கு. பொதுவா மிருகங்கள் ஆகாரங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் லௌகீகமான சில அதிகப்படியான ஞானம் மனுஷனுக்கு உண்டு. இருந்தாலும் அதெல்லாமே கடைசியில் ஆகாரத்துல முடியும். ஆகாரத்திலயோ நித்ரையிலயோ இல்ல சுகத்திலயோ இல்ல துக்கத்தை ஒழிக்கிறதுலயோ அப்படிதான் போய் முடியும். எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்டே வந்தா சுகமா இருக்கிறதுக்காக அப்படின்னா முடியும். ஆத்மாவுக்காக அப்படின்னு முடிஞ்சா அப்போ மனுஷ ஜென்மம் சஃபலமாகும். ஏன்னா மிருகத்துக்கு அது கிடையாது. மிருகத்துக்கு சாஸ்திரம் கிடையாது, மிருகத்துக்கு ஆத்ம ஞானம் கிடையாது, மிருகத்துக்கு பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது என்னானாலும். அப்ப அதுதான் பரமார்த்தம். நான் மனுஷ ஜென்மம் எடுத்தேன், அதனுடைய பலனாக இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சிருந்தேன், இந்த ஆத்மா உயிர்ந்து போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு. இதுதான் ரொம்ப உயர்த்தியான ஒரு அர்த்தம். இதை பரமார்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த பரமார்த்தத்தை நித்தியமே மனுஷன் நினைச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக பரமார்த்த துவயம் பரமார்த்தத்தை பத்தி ரெண்டு ஸ்லோகம்
நடாதூர் அம்மாள் ஆச்சாரியன் பண்ணியிருக்கார். நித்தியம் காத்தால எழுந்த உடனே இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லுங்கன்னு வேற சொல்லியிருக்கார் அவர். பிராத்தரன் நித்யானுசந்தேயம் பரமார்த்தம் முமுக்ஷுபிஹி ஸ்லோகத்வயேன சங்க்ஷிப்தம் சுவ்யக்தம் வரதோப்ரவீத். ரெண்டு ஸ்லோகத்துல சங்கித்தம் சுருக்கமாக இந்த பரமார்த்தத்தை நான் சொல்றேன். பிராத்தரன் நித்யானுசந்தேயம், பிரார்த்தால நித்தியம் இந்த அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கார். ரெண்டு ஸ்லோகம், ரெண்டு கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். சத்சங்க நிஸ்பிருகா குருமுகாதே சீசம் பிரபத்யாத்மவான் பிராரப்தம் பரிபூஜ்ய கர்மசகலம் பிரக்ஷீண கர்மாந்தரா ஞாசாதேவ நிரங்குசேஸ்வரதயா நிர்லூனமாயான்வயா ஹார்தானுக்ரஹ லப்தமத்யதமனி த்வாரா பகிர் நிர்கதஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது ஆரம்பிக்கிட்டே சத்சங்காத்து மனுஷ ஜென்மத்துல நல்ல மகான்களோட கூட ஒரு சங்கம் கிடைச்சது, பாகவதாலோட கூட சேர்க்கை கிடைச்சது முதல்ல, அதுதான் ஆரம்பம். மனுஷ ஜென்மத்துல வரக்கூடிய பாக்கியங்கள்ல முதல் ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டானா பாகவத சங்கம் நமக்கு கிடைக்கும். பவனி ஸ்பிருகா, அதனால சம்சாரத்துல ஒரு வைராக்கியம் வரும். பகவதாலோட கலந்து பழக பழக நமக்கு புருஷார்த்தம் எது அப்படின்னு புரியும். இதுதானே நம்ம ஆசைப்படணும், வேற எதையும் ஆசைப்பட்டோமே அப்படின்னு தோணும். குருமுகாதே, அதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீசம், பெருமாளை பத்தி நல்லா புரியும். பிரபத்யா, அவர்கிட்ட போய் சரணாகிதி பண்ண தோணும். ஆத்மவானே, நம்ம ஆத்மா நிலை பெறும், நல்ல மனசு கிடைக்கும் மாத்திரம் இல்ல, ஆத்மாவை பெருமாள் கிட்ட ஒப்படைப்போம். பிராரப்தம் பரிபூஜ்ய கர்ம சகலம், அப்பா ஒப்படைச்சாச்சுன்னா அப்புறம் என்ன கேட்டா, இங்க இருக்கிற நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பிராரப்த கர்மாவை எல்லாம் அனுபவிச்சுண்டு பிரக்ஷீண கர்மாந்தரஹா. பிராரப்த கர்மா இல்லாம வேற கர்மா இருக்கு, பழைய கர்மா, அதெல்லாம் ஓய்ஞ்சு போச்சு சரணாகிதினால. ஞாசாதேவ சரணாகிதி மகாத்மத்தினால நிரங்குசேஸ்வரதயா நிர்லூனமாயான்வயா. மாயா வந்து நம்மளை வாட்டாது, மாயானா பிரகிருதி. சரீரத்தினாலே நமக்கு வரக்கூடிய அஜானங்களோ இல்ல காமக்ரோதாதிகளோ அதெல்லாம் வாட்டாம இருக்குமா? ஏன்னா எப்போ ஆத்மாவை பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டோமோ அப்போ இதுக்கு நம்ம வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாவை நம்புது, நம்ம ஆத்மா நம்ம சரீரம் நான் அப்படின்னு இருக்கும்போது தானே இதெல்லாம் வரும். சரணாகிதி பண்ணியாச்சு, பெருமாள் கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா அப்புறம் சரீரத்துக்கே என்ன ஆனாலும் கவலை இல்லை. ஏன்னா இதுவும் நம்ம சேர்ந்தது இல்லை. இப்ப சரீரத்துக்காக கரைந்தானாக நாஸ்திகனாம் அத்தனை அப்படிங்கிறார். சரீரத்துக்காக கஷ்டப்பட்டானா நாஸ்திகன் அர்த்தம், ஆத்மாவுக்காக கஷ்டப்பட்டானா அவன் சரணாகிதி பண்ணவன் இல்லைன்னு அர்த்தம். சரணாகிதி பண்ணியாச்சுன்னா ஆத்மாவுக்கு கஷ்டப்பட மாட்டான், ஆஸ்திகனாக இருந்தா சரீரத்துக்காக கஷ்டப்பட மாட்டான், ஏன்னா ஆத்மாவை தான் பார்ப்பான். அப்போ பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க ஹர்தானுகிரக லப்த மத்திய தமனி துவாரா பகிர் நிர்கதா. அவன் கடைசி காலத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஆத்மாவானது சரீரத்தை விட்டு வெளியில வரும்போது ஒரு விசேஷ வழியில வெளியில வருது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வரும். அதுக்கப்புறம் சிவை குண்டத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்லோகம். மனுஷ ஜென்மாவனுடைய பரமார்த்தத்தை சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகம் இது. சத் சங்காது அப்படிங்கறது ஆரம்பிச்சு மனுஷாளுக்கு மாத்திரமே நடக்கக்கூடிய ஒரு சிரேயஸ், அதெல்லாம் எடுத்து சொல்லி அதெல்லாம் கிடைச்சி நம்ம சௌக்கியமா இருக்கிறத நம்ம நித்தியம் அனுசந்தானம் பண்ணணும். காத்தால இருந்த உடனே என்ன சாப்பிடலாம், இன்னைக்கு எங்க போகலாம், என்ன வரலாம் அப்படிங்கிற அனுசந்தானம் இருந்தா அது மிருகங்களுடைய சிந்தை. ஏன்னா எழுந்துகிச்சு என்ன வேட்டையாடலாம் அப்படின்னு தோணும், எங்க சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அது இல்லாமல் இது நினைக்கிறதுக்காக பிரார்த்தரன் நித்யானுசந்தேயம், நித்தியமே இதை அனுசந்தானம் பண்ணுங்கோள் அப்படின்னு நடாதூர் அம்மாள் ஆச்சாரியன் இந்த பரமார்த்தம், இந்த பரமார்த்தத்தை அருள் செய்தார். அதையே பின்பற்றி சுவாமி வேதாந்த தேசியன் அருளி செய்த ஸ்தோத்திரம் தான் பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு பெயர். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும். இது ஸ்தோத்திரம், இது ஸ்தோத்திரம் தான் எம்பெருமானை புகழறதாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். நடாதுரம்மாள் அருளி செய்தது
அது நித்திய அனுசந்தேய காரிகா, நித்திய அனுசந்தானம் பண்றதுக்காக சாஸ்திரம் அப்படின்னு வேணா சொல்லலாம். நடாதிரமார் அருளி செய்து பரமார்த்த சாஸ்திரம், சுவாமி தேசிகன் அருளி செய்து பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். திருப்புட்குழியில எம்பெருமான் விஜயராகவன் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்கார், அவரை குறிச்சுதான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு லகு ஸ்தோத்திரம், சின்ன ஸ்தோத்திரம், 10 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்தோத்திரம், பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு பெயர். எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ற வியாஜத்துல நமக்கு பரமார்த்தம் இது அப்படிங்கறத சொல்ற, அதாவது மனுஷ ஜென்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரமார்த்தம் எதுங்கிறத சாதிக்கிறார். அப்ப அதை நாம நித்தியம், நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை நித்தியமே அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தானா கிடைக்கிறது. தேசிகனும் சொல்லியிருக்க, அதாவது நம்ம எப்படி நித்திய அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னாரோ அந்த மாதிரி இந்த பரமார்த்த ஸ்துதியையும் நித்திய அனுசந்தானம் பண்ணணும். திருப்புட்குழி எம்பெருமானை பற்றியது இது, அதை காண்பிக்கும்படியாதான் இந்த திருநாமத்துல பிரபன்ன அன்பக சம்பாவிய பரமார்த்த ஸ்துதி பிரியா அப்படின்னு இருக்கு. அடுத்த திருநாமத்துல காஞ்சிபுரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை பார்த்துட்டு வரும்போது இதுவும் திருப்புட்குழி அந்த திவ்ய தேசத்துல ஒண்ணு, அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்போது சுவாமி தேசிகன் பரமார்த்தத்தையும் சேர்த்து வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி இதை நித்தியமே நம்ம அனுசந்தானம் பண்ணும்படி வச்சிருக்க. அதனால பிரபன்ன சரணாகதி பண்ணவன் அன்பக சம்பாவிய, நித்தியமே சம்பாவனை பண்ணணும், நித்தியமே நினைக்கணும், நித்தியமே சொல்லணும்னு வச்சுக்கலாம். அது சுவாமி தேசிகனே சொல்லியிருக்காராம், விமலா செய்ய வெங்கடேச ஜென்மா ரமணீயா ரணபுங்கவ பிரசாதாத்து அனசூயுபிஹி ஆதரேண பாவியா பரமார்த்த ஸ்துதிஹி அன்வகம் பிரபன்னைஹி அப்படின்னு கடைசியில் வரும் இந்த ஸ்தோத்திரத்துல. சரணாகிதி பண்ணவாளுக்காக இந்த ஸ்தோத்திரம், நடாதிரமான அருள் செய்யும் போது முமுக்ஷுபிஹி அப்படிங்கிறார், மோக்ஷம் போகணும்னு ஆசிரிச்சுண்டு காத்திருக்குவாள் அப்படின்னா அவ யாருன்னா அவள் சரணாகிதி பண்ணவாள் தான், சரணாகிதி பண்ணவாள் தான் மோட்சத்துக்காக ஏதோ நாள் வச்ச மாதிரி தயாரா காத்துட்டு இருப்பான், எப்ப கூட்டாலும் போகிறதுக்கு தயாரா இருக்கும். அதனால பிரபன்னை அப்படின்னு சொன்னதும் முமுக்ஷுபிஹி அப்படின்னு சொன்னதும் ஒரே அர்த்தம்தான். இப்ப அனசூய பிஹி ஆதரேன பாவியா, ரொம்ப ஆதரத்தோடு கூட இது சொல்லுங்கோ, பரமார்த்த ஸ்துதி, இந்த பரமார்த்த ஸ்துதி சொல்லுங்கோ, அன்பகம் தேவம் சொல்லுங்கோ அப்படின்னு சுவாமி தேசிகனே ஒரு சின்ன கட்டளை இட்டிருக்கார் கடைசி ஸ்லோகத்துல. அந்த ஸ்தோத்திரம் சொன்னா அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலனை சொல்லணும் இல்லையோ, பலனை சொல்லாமல் இதை நித்தி அனுசந்தானம் பண்ணுங்கோ அப்படின்னு சாதிச்சிருக்கார். இதுல அது சென்னை இந்த திருநாமம் இப்படி வந்திருக்கு, பிரபன்னான்வக சம்பாவிய பரமார்த்த ஸ்துதி பிரியா, இப்படி பரமார்த்த ஸ்துதி தேசிகனுக்கே ரொம்ப பிரியமா இருந்தது அப்படின்னு இதுல இருந்து தெரியுது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், ஏன்னா அவரே ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னு தேசிகனே சொல்ற, அவரே பண்ணிட்டு விமலா செய்ய வெங்கடேச ஜென்மா ரமணீயா ரணபுங்கவ பிரசாதாது அனசூயுபிஹி ஆதரேண பாவியா பரமார்த்தி நன்மகம் பிரபன்னைஹி ரமணியா அப்படிங்கிறார், ரொம்ப அழகா இருக்கு. விமலாசய வெங்கடேச ஜென்மா, சுத்தமான ஆசையும் உள்ள சுத்தமான மனசுள்ள ஸ்ரீ வேதாந்த தேசியன் கிட்டேந்து தோன்றிய ஒரு ஸ்தோத்திரம் இது, ரமணியா ரொம்ப அழகா இருக்கு. காரணம் என்ன கேட்டா ரணபுங்கவ பிரசாதாது, ரணபுங்கவன் அப்படின்னு விஜயராக பெருமாளுக்கு பெயர், அவருடைய பிரசாதத்தினாலே அவருடைய அனுகிரகத்தினாலே ரொம்ப நல்லா இருக்கு இது, ஏன்னா அவரை பத்தின ஸ்தோத்திரம். ஆனால் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, வேற என்ன காரணம் வேணும், அவரை பத்தின ஸ்தோத்திரம்னாலே அது கட்டாயம் நல்லா தான் இருக்கும், அவருடைய அனுகிரகத்தினாலே அது நல்லா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற. இப்ப சொன்னவரும் விமலாசய வெங்கடேசர், சொன்னவரும் ரொம்ப பரிசுத்தமானவர், விஷயமானவரும் பெருமாள், அப்ப ரமணீயா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தேசிகன் அடுத்த வரியிலேயே நீங்க இதை நித்தியம் சொல்லுங்கோ அப்படிங்கிற. அப்ப அவருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, தேசிகனே நித்தியம் சொல்லியிருப்பார் போல இருக்கு, அவரே இந்த பரமார்த்த ஸ்துதி பண்ணப்புறம் நித்தியம் இது சொல்லியிருப்பார் அப்படின்னு தோன்றது. இதை வச்சு பார்த்தான்னா அத்தனை அவருக்கு இஷ்டமா, அதனால பரமார்த்த ஸ்துதி பிரியா அப்படின்னு திருநாமத்தில் இருக்கேன். ஏன்னா ரமணியான்னு சொல்லியிருக்க அப்படின்னா அனசூயுபிஹி ஆதரேன பாவ்யா, ரொம்ப ஆதரமா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா நித்தியம் காத்தாலே
நம்ம சந்தியாவெல்லாம் பண்ணிட்டு பரமார்த்த ஸ்துதி சொல்லணும் அப்படின்னு, ஐயோ இன்னைக்கு பரமார்த்த ஸ்துதி சொல்லணும் அப்படின்னு கடமையே சொல்ல வேண்டாம். ரொம்ப மகிழ்ந்து சொல்லணும், ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லணும், ரொம்ப ஆதரவோடு சொல்லணும். ஏன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதுல நிறைய இருக்கு. பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்றதை பத்தி இருக்கு, பெருமாள் ரட்சிக்கிறத பத்தி இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வரிவஸ்தியா ரசம் அப்படின்னு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற ரசத்தை பத்தி இருக்கு, பெருமாளுக்கு தாசன் அப்படிங்கறத நம்ம அனுபவிக்கும்படியான ஸ்லோகம் இருக்கு. தாசபாவத்தை அனுபவிக்கணும், கைங்கரிய ரசத்தை அனுபவிக்கணும், சரணாகதியை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் சரணாகதி பண்ணவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சின்ன சின்ன லகுவான ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா சாதிச்சிருக்க. பெரிய விஷயம் அது, ஆனா லகுவான ஸ்லோகங்களை சாதிச்சிருக்க. அதனால ரொம்ப ஆதரவோடு கூட சரணாகதி பண்ணவாள்லாம் இது ரொம்ப ஆதரவோடு கூட இது சொல்லணுமா, இது அர்த்தம் புரிஞ்சா ஆதரவு எல்லாருக்கும் வரும். அனசூயுகிரி ஆதரேன பாவியான் அனசூயுகிரின்னு சொல்லியிருக்க. இதுல அசூய பட வேண்டாம், அசூயம் இல்லாமல் ரொம்ப ஆதரவோடு கூட இதை நிச்சயம் சொல்லலாம். அசூயப்பட வேண்டாம் ஏன் சொன்னார் அப்படின்னா, ரமணீயா ரொம்ப அழகா இருக்கிறபடினால, ரொம்ப அழகா இருக்கிற வஸ்துவை பார்த்தாலே அசூயம் வந்துடும். அவர் 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 அழகா இருக்கார் அப்படின்னா இவனுக்கு அசூயம் வரும். அவ ஆம் நல்லா இருக்கு அப்படின்னா இவனுக்கு அசூயம் வரும். அந்த மாதிரி நம்பாம இல்லையே அப்படின்னு, அவருடைய வஸ்திரம் நல்லா இருக்கு அப்படின்னா இவனுக்கு பொறாமை, நமக்கு அந்த மாதிரி வஸ்திரம் இல்லையே. அவருடைய பாண்டித்யம் நல்லா இருக்கு அப்படின்னா அதை பார்த்தா பொறாமை வரும், நமக்கு அந்த மாதிரி பாண்டித்யம் இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பரமார்த்த ஸ்துதியை பார்த்தா எல்லாருக்குமே அசூயம் வருமா, நல்லது தானே? நல்ல விஷயத்தை பார்த்தா அசூயம் வந்தா ஒரு விதத்துல நல்லது இது. இது ஏன்னா ரமணீயா ரொம்ப அழகா இருக்கிறபடினால ரெண்டு அர்த்தத்துல சொல்றாள், விமலாசே வெங்கடேச ஜென்மா ரமணீயா, இந்த மாதிரி ரெண்டு அர்த்தத்துல சொல்றது தேசிய எனக்கு ரொம்ப கைவந்த கலை. பல இடங்கள்ல இந்த மாதிரி வரும். என்னன்னு கேட்டா, பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறவள் ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கோ, அவர் தேசிகனுடைய பெண், தேசியனுக்கு அவதாரம் பண்ண பெண், தேசியனுக்கு பிறந்த பெண் அப்படின்னு வச்சுக்கோ. தேசிகனும் ரொம்ப நல்லவர், அப்ப ஒரு ஊர்ல ரொம்ப நல்லவர் ஒருத்தர் இருந்த, ரொம்ப நல்லவர் விமலாசையர். ஆனா அவர் மேல யாருமே தோஷமே சொல்ல முடியாதான், அவ்வளவு நல்லவர். அவத்துல ஒரு பெண் ஒருத்தி இருந்தார், அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருந்தார். அப்போ பக்கத்துல அவருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு பையன் ஒருத்தன் வந்தான், கல்யாணம் பண்ணிருந்தானா அந்த பெண்ணு இன்னும் அழகானா, ரொம்ப அழகானா. அப்ப அதை பார்த்தா பக்கத்துல இருப்பாளுக்கெல்லாம் அசூயா இருக்கும், இவரு நல்லா இருக்க, இவரு பெண்ணு ரொம்ப நல்லா இருக்கலே அப்படின்னு அவளுக்கு அசூயத்தணும். இதுவும் பெண் மாதிரி, இதுவும் விமலாசய வெங்கடேச ஜென்மா, ரொம்ப சுத்தமான ஆசையம் உள்ள தேசியன் கிட்டேருந்து உண்டாயிருக்கு இந்த பெண். ரணபுங்கவ பிரசாதாது, கல்யாணம் பண்ணின்றது ரணபுங்கவன் வீரரகவ பெருமாளை. அதனால அவருடைய அனுகிரகத்தாலே ரமணீயா ரொம்ப அழகா இருக்கா. அவரோட சேர்ந்தபடினாலே ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னா பெருமாளை பத்தி இருந்தா அது நல்லாதான் இருக்கும், அதனால நல்லா இருக்கு. அப்போ இதை பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அசூயப்படாமல், இது நல்லா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அசூய இருக்கக்கூடாது, ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா ரொம்ப சின்ன விஷயம், சின்ன ஸ்தோத்திரமா இருந்தா கூட பெரிய விஷயம். அதனால பண்டிதர்கள்லாம் கூட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஏற்றியும் பண்ணக்கூடாது, அசூயினால விடவும் கூடாது. இதென்ன இதை போல ஆயிரம் ஸ்லோகம் பண்ணலாமே அப்படின்னு நினைக்க கூடாது. அனசூயுகி விஷயத்தை எடுத்து பார்த்தா நித்தியம் அனுசந்தானம் பண்ற மாதிரி, அதுவும் சரணாகதனுக்கு ஏத்த மாதிரி விஷயம் இருக்கு. அதனால அசூயெல்லாம் விட்டுட்டு அனசூயுகி ஆதரேன பாவியா பரமார்த்த ஸ்துதி அன்வகம் பிரபன்னைஹி தினமும் சொல்லணும். ஒரு நாள் சொல்லிட்டு விட வேண்டிய விஷயம் இல்லது, நித்தியம் அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பேசிக்கினே சொல்ற மாதிரி ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரமே பரமார்த்தத்துக்கு என்பது. திருப்புட்குழி அப்படிங்கிற திவ்ய தேசத்துல திவ்யராக பெருமாள் இருக்கான்னு பார்த்தோம். திருப்புட்புல் அப்படின்னா பட்சின்னு அர்த்தம், அதாவது ஜடாயு பட்சியை சொல்றது திருப்புல் அப்படின்னு. ஜடாயுதான் ஸ்ரீமான் அப்படின்னு ராமாயணத்துல எடுத்துட்டு வருவார். இதையும் ஸ்ரீமான் கிருத்ர அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இவர் தேசிகனும். இது சாதாரண பட்சி இல்ல, திருப்புல் திருப்பக்ஷி இது. ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின பட்சி.
ஸ்ரீராமனுக்காக தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ண ஒரு பட்சி. அந்த ஜடாயு பக்ஷிக்கு பெருமாள் சம்ஸ்காரம் பண்ணி தர்ப்பணம் பண்ணினார் அப்படின்னு ராமாயணத்துல வரும். பெருமாளுக்காகவே பிராணனை தியாகம் பண்ணிட்டு ராவணனோட சண்டை போட்டு ராவணன் சீதா பிராட்டி அபகாரம் பண்ணி போகும்போது எங்க போற கொஞ்சம் நில்லு அப்படின்னு கூட்டி வச்சு என்ன மீறி நீ அவளை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு ராவணனோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு. ராவணன் சீதா பிராட்டி அபகாரம் பண்ணும்போது எல்லாருமே பேசாம இருந்துட்டான். பக்கத்துல இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே ராவணன் கிட்ட பயத்தினாலும் எதுவும் வாயே திறக்கலையா. சில தேவதைகள்லாம் கூட வாயை திறக்கலையா, ஏன்னா இவன் மேல அத்தனை பயம். எங்கேயோ யாரோ ஏதோ எடுத்துட்டு போறா, நமக்கு என்ன அப்படின்னு சில பேர் இருப்பான். ஆனா இங்க அப்படி இல்ல, பயம். இவன் கிட்ட பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான் வெட்டிடுவோம். அப்படி இருக்கச்சு ஜடாயு மாத்திரம் தைரியமா வர. என்ன தைரியம், ராவணன் கொல்ல மாட்டானா? கொன்னா கொல்லட்டுங்க, கொன்னா என்ன உயிர் தானே போகும். ஆனால் இந்த காரியத்துக்கு செஞ்சாகணும், ராவணனை தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு ராவணனோட யுத்தம் பண்ணி அதுல ராவணன் இந்த ஜடாயுடைய சிறகு வெட்டியில பெருமாள் கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிராணத்தியாகம் பண்ண. இல்ல பெருமாள் சீதாதேவி தேடி வரும்போது இந்த கழுகு பட்சியை பார்த்து இந்த மடியில எடுத்து வச்சுக்கிட்டு ராவணன் எடுத்துட்டு போனான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உயிர் போச்சு. அப்போ ஜடாயு பண்ணியிருக்கிற காரியம் ரொம்ப பெரிய காரியம். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விதியுக்த ஜீவித சன்னு லபதே பவதஹ பலானி ஜந்துஹு நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயுஹு. இந்த ஜடாயு பண்ண பக்தி யாராலையும் பண்ண முடியாதா? இவர் பண்ணியிருக்கிற ஒரு காரியம் இருக்கு, அது வேற யாருமே கிடையாது, அதுக்கு அவர் தான் உதாரணம். அந்த காரியத்துக்கு வேற யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம், எல்லா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பெருமாள் கிட்ட பக்தி பண்றா, ஏதாவது ஒரு பலன் கேட்பான். தர்மார்த்த காம மோட்சத்துல இந்த பலன் வேணும், அந்த பலன் வேணும், எனக்கு நல்ல பைசா வேணும் அப்படின்னா பாமரர்கள் கேட்பான். நான் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேட்பான். இல்ல தர்ம காரியங்கள் வேணும் கேட்பான், இல்ல கைவல்யம் வேணும் கேட்பான், இல்ல மோட்சம் வேணும் கேட்பான், உங்களுடைய திருவடி வேணும் அப்படின்வா. ஆனா இது எதையுமே கேட்கல, இது எதுக்குமே ஆசையே கிடையாது. இதெல்லாம் திரஸ்காரம் பண்ணி அதை கேட்கற, அதெல்லாம் நினைச்சே பார்க்கலையா? ஜடாயு, உனக்காக தான் நான் பிராண தியாகம் பண்ணியிருக்கேன், உனக்காக தான் நான் சீதாதேவி கிட்ட சண்டை போட்டேன், எனக்கு நீ இது பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த எண்ணமே கிடையாது. அவதற்கே பெருமாளுக்காக தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, அந்த ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணி அந்த ஜடாயுவை வைகுண்டத்துக்கு அனுப்புற. ஜடாயு என்ன பண்ணார், என்ன உபாயம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், இவர் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சுட்டார் பெருமாள். ஏன்னா எப்போ எனக்காக பிராணனே தியாகம் பண்ணாரோ அப்போ அவர் வைகுண்டம் அனுப்பாம போக முடியாதான் பெருமாளால. அதனால பக்தஜன் தாட்சிண்யா அப்படிங்கிறார். கிருத்ராஜ தேக திதக்ஷா லட்சித பக்தஜன தாட்சிண்யா அப்படின்னு ஒரு வீர கத்தியத்துல அந்த ஜடாயுவை தன் மடியில எடுத்து போட்டு வச்சுட்டு ஜடாயு சொல்ற கதையை கேட்டுட்டு ஜடாயுவுக்கு பிராணன் போச்சு அப்படின்ன உடனே அந்த சரீரத்தை கீழே போட்டு கழுகுதானே, அது தூக்கி தூரம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே, ஆனா போக முடியலையா. அந்த ஜடாயுக்கு தான் சம்ஸ்காரம் பண்றேங்கிற லக்ஷன் கூட்டு லக்ஷனா இதுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும். ருத்ரராஜ தேக திதக்ஷா லட்சித, ஏன் சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா பக்தஜன தாட்சிண்யா, பக்த ஜனங்கள் கிட்ட அத்தனை தாட்சிண்யம் பெருமாளுக்கு. தட்சிணன் தாட்சிண்யம் அப்படின்னா அது ஒரு உத்தமமான ஒரு குணம். ஏன்னா இது இப்படி போட்டு போக முடியாது, நாமளே சொல்ற மொழியும். ஏன் நீங்க அங்க போனோங்கோ அப்படின்னு கேட்டா என்ன பண்றது, விட முடியாது. தாட்சிண்யம் அப்படின்னா என்னால விட முடியாது. ஏன் அப்படின்னா நான் அன்னைக்கு கஷ்டப்படும் போது எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருவர், எங்காத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், அதனால அவர் விட முடியாது தாட்சிண்யம் அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாளுக்கும் ஒரு தாட்சிண்யம் இருக்கான், அவரால் விட முடியாது, ஜடாயு விட்டு போக முடியாது. அதனால பக்தஜன தாட்சிண்யா, அவருடைய சுபாவத்துல ஜடாயுவை விட்டுட்டு உதாட்சீனம் பண்ணிட்டு போக முடியாது. பக்ஷிதான போர்த்தின்னு சொல்லுவான், பின்ன ஏதாவது பண்ணி ஆகணும் ஜடாயுக்கு. அவருடைய தாட்சிணத்தினால என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா மோட்சம் வரைக்கும் கொடுக்கல,
எடாய்வாய் வைகுண்டத்தேற்றி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி அவருக்கு மோட்சம் கொடுக்காம இவரால் போக முடியாது. தனமுருவு வைதேக புரியலற்று தடர் வேதி செடாயுவை வைகுண்டத்தேற்றி பனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாழ்வியை கொன்று இலங்கையினர் அறக்கரகோமான் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாட்டில் வரும். தனமருவி வைதேகி புரியலுற்று தளர் வேதி, பிராட்டி பிரிஞ்சு இருக்கும்போது தளர் வேதி ரொம்ப சோகத்துல இருக்க பெருமாள் இப்போ சீதாதேவியை பிரிஞ்சு பயங்கரமான ஒரு சோகத்துல, அதாவது ரொம்ப அதிகமான ஒரு சோகத்துல இருக்க, அந்த சோகத்தோடு கூட ஜட்டாயுக்கு இப்போ அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ற. தளர் வேதி ஜட்டாயுவை வைகுண்டத்தை ஏற்றி அப்படிங்கிறார் ஆழ்வார். அதான் ஏன்னா சாதாரணமா இருந்தா இத்தனை காரியம் பண்ண மாட்டான், ஆமா நானே கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் இங்க உனக்கு செய்யறது அப்படின்வா, நானே மனசு வேதனையில இருக்கேன். பெருமாளே மனசு வேதனையில இருக்க, இந்த மனசு வேதனையில நடுவுல ஜட்டாயுக்கு வேற சம்ஸ்காரம் பண்ணணுமா, அதான் தாட்சிணியம் பண்ணாம போக முடியாது இவரால. அத்தனை கருணை, தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே அனுகூலமாவே நடப்பான், பிரதிகூலமாக நடக்க மாட்டான், உதாசீனப்படுத்த மாட்டான். அதான் தாட்சிணியம் நடத்தும். தாட்சிணியம்னா அவளுக்கு அனுகூலமாவே நடக்கும், அவள் சொல்றதை கேட்டுட்டு அவளுக்கு அனுகூலமாவே நடக்கிறதுக்கு தாட்சிணியம் பேர். அதுக்கு நேர் எதிர்ப்பு என்ன கேட்டனா விட்டுட்டு ஓடி போறது உதாசீனம். அப்படி இல்லாமல் ஜடாயுக்கு அந்த மனசு கஷ்டம் அத்தனை இருக்கும் போதும், ஆண் மனசு கஷ்டப்படும் போதும் அதெல்லாம் ஒரு நிமிஷம் மறந்து வச்சுட்டு ஜடாயுவை வைகுண்ட தளர் வைதி செடாயுவை வைகுண்டத்தேற்றி அப்படின்னு அந்த அளவு. இன்னும் அழகா சொல்ற பெருமாள் ஸ்ரீராமன் தன்னுடைய அப்பாவுக்கு கூட அந்திம சம்ஸ்காரம் பண்ணல, அவர் காட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் தசரதர் பரமபதத்துக்கு போனார். தசரதர் சொர்க்கம் போன அப்புறம் தான், ராமன் பக்கத்துல இல்ல, அங்க அப்பாவுக்கு கூட செய்யல, ஆனால் ஜடாயுக்கு அத்தனை இதோட சொல்ற அத்தனை இதோட செய்யற அந்த சம்ஸ்காரத்தை அதுக்கு கொள்ளி வச்சு யாகதி சர்வபூதானாம் அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம். நல்ல யாகம் பண்ணவாளுக்கு என்ன கதி உண்டோ, பூமி தானம் பண்ணவாளுக்கு என்ன கதி உண்டோ, அந்த கதியெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லி அனுப்புற. ஸ்ரீவைகுந்த வரைக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்க, ஸ்ரீவைகுந்த வரைக்கும் போ அப்படின்னு. மையாத்வம் சமனுஜாதா ஸ்ரீவைகுந்தம் போ அப்படின்னா யாகம் பண்ணவாளுக்கு என்ன கதியோ அந்த கதி உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா இவள் என்ன யாகம் பண்ணாரா பண்ணலையே. அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம், அபராவர்த்தினா யுத்தத்துல இன்னொரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் மோட்சம் போறவாளுக்குன்னு ஒரு அர்த்தம். யாச்ச பூமி பிரதாயிட்டாம், பூமிதானம் பண்றவாளுக்கு அப்படின்னா இதெல்லாம் ஜடாயு பண்ணலையே அப்படின்னு கேட்டா தன்னாட்டா கூட நீ சீவை விட்டுக்கு போகணுட்டேன் பெருமாள், அது எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சொல்ற மயாத்வம் சமனுஜாதா நான் சொல்றேன் போ அப்படின்னு, நான் சொல்றேன் போ. ஏன்னா இவர் என்ன பண்ணார், ஜடாயு என்ன பண்ணார், முன்னாடி என்ன உபாயம் பண்ணாங்க கேள்வி கிடையாது. சித்தோபாயனா இருக்கக்கூடிய பெருமான் இருக்கார், அவர்தானே எல்லாருக்கும் சீவைகளும் கொடுக்க வேண்டியவர். சீவைகளும் கொடுக்கறதுங்கிற உரிமையை அவர் தன் கையில தானே வச்சுருக்கார். பக்தி உபாயமே பண்ணாலும் சரி, பிரபத்தி உபாயமே பண்ணாலும் சரி, எதுவானாலும் சரி, கைகொண்டும் கொடுக்கறதனும் அவர் தான், அவர் கையில இருந்தா வரணும், வேற வழி கிடையாது. அப்போ அவரே பார்த்து ஜட்டாயு அனுப்புறாரு அப்படின்னா அப்புறம் வேற என்ன வேணும், அப்புறம் கேள்விக்கே எடுத்து கிடையாதுங்க. இப்ப மயாத்வம் சமனுஜாதா சாஸ்திரங்கள்லாம் இருக்கட்டும், நான் சொல்றேன் போங்கிறது. மயாத்வம் சமனுக்கியாதா கச்ச லோகான் அனுத்தமானே அப்படின்னு அனுப்புறாரு. அப்போ ஜடாயுக்கு அப்படி உத்தமமான ஒரு மோட்சத்தை கொடுக்கும்போது, ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணும்போது ஒரு குளத்துல தீர்த்தத்துல தர்ப்பணம் பண்ணார் அப்படின்னு வருது ராமாயணத்துக்கு. ரொம்ப ஸ்ரத்தையா ஒரு பிதாவுக்கு புத்திரன் செய்யற மாதிரி செஞ்சாராம். அந்த குளம் தான் இங்க திருப்புட்குழி அப்படின்னு பெயர். திருப்புட்குழி ஜடாயுக்கு தர்ப்பணம் பண்ண ஒரு குழி, ஒரு குளம், அதனுடைய கரையில தான் அந்த பெருமாள் இருக்க விஜயராகவ பெருமாள். அதனாலதான் ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர அப்படின்னு வரும். கிருத்ர சரஸ் ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் திருப்புட்குழி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம் எழுதியிருக்கார். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ் தீர அதனுடைய கரையில பாரிஜாதம், அதனுடைய கரையில இருக்கக்கூடிய பாரிஜாத மரமாம் பெருமாள் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை வரும்.
அதனால அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விரியுக்த ஜீவிதன்னு, அதனால தர்ம அர்த்த காம மோட்சம் இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டும் எம்பெருமானுக்குவே நான் ஆட்பட்டு இருக்கேன், என்னுடைய இது மொத்தமே எம்பெருமானுக்கே அப்படின்னு யார் இருக்காளோ அவ கிட்ட பெருமாளுக்கு தாட்சிணியம் உண்டு. அவளை விட்டு பெருமாள் ஒரு காரியமே செய்ய முடியாது, அவளை மீற முடியாது பெருமாளால. அப்ப பெருமாள் அவளுக்கு பணம் கொடுத்தாகணும். அந்த அதுக்கு என்ன உதாரணம் கேட்டா, நிக்கிறாணி அத்திர நிதர்சனம் ஜட்டாயு, இதுக்கு உதாரணம் தான் ஜட்டாயு அப்படின்ற ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம். ஆனா கோயிலே கதி அப்படின்னு இருக்கவாளுக்கு நல்ல கதி கிடைக்கும் போல இருக்கும், பெருமானே எல்லாம் அப்படின்னு இருக்கவாளுக்கு நல்ல கதி கட்டாயம் கிடைக்கும். அவளுக்கு உபாயம் ஏதோ ஒண்ணு வரும், அவளுக்கு மோட்சம் கொடுக்காமல் பெருமாளால போக முடியாது அப்படின்னு அர்த்தம். அந்த ரீதியில ஒரு பரமார்த்தம் அதை எடுத்து சொல்றது, இதுதான் பரமார்த்தம். கண்டதை ஆசைப்படுறதை காட்டிலும் பெருமாளோட கூடவே இருக்கணுங்கிறது சொரூபம், சொரூபத்தை தெரிஞ்சுட்டு இருந்தா போதும், பலன் அவன் கொடுத்தான் வேற வழி கிடையாது அவனுக்கு. கண்டதை ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும் அப்படின்னா அதை கொடுத்துருவானா இருக்கும், அது விஷயம் வேற. ஆனால் சொரூபத்தை புரிஞ்சுட்டு எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு கைங்கரியாதிகள் பண்ணிட்டு இருந்தோம்னா பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு கிரமத்துல அப்படிங்கறது இங்க தெரியுது. முதல் ஸ்லோகத்துல கூட ஸ்ரீமத் கிரந்த சரஸ்தீர பாரிஜாதம் உபாஸ்மகே எத்த துங்கைகி அதுங்கைச்ச பிரணத்தை கிரகியதே பலம் அப்படிங்கிற இந்த திருப்புற்குழி அப்படிங்கிற இந்த சரஸ் இருக்கு, இந்த குளம் இருக்கு, இதனுடைய குறையில் இதனுடைய கரையில பாரிஜாத மரமாக பெருமாள் இருக்காராம். பாரிஜாத்தம்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். தேவலோகத்து விருட்சமான பாரிஜாத்தம் அப்படிங்கிறது யார் என்ன நினைச்சாலும் அதை உடனே கொடுக்குமா, அந்த மாதிரி இங்க பெருமாள் இருக்க எதை கேட்டாலும் கொடுக்குறார். அதனால பாரிஜாத்தமா இருக்கக்கூடிய பெருமாளை, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பெருமாளை உபாஸ்மகே அப்படிங்கிற. உண்மையில பாரிஜாத்தத்தை காட்டிலும் பல மடங்கு வசத்தி பெருமாளை, பாரிஜாத்தனே சொல்லக்கூடாது, ஒரு உதாரணத்துக்காக சொல்ற அவ்வளவுதான். ஏன்னா பாரிஜாத்தம் எல்லாத்தையும் கொடுக்கணும், மோட்சம் கொடுக்குமானா, அது இது என்ன கொடுக்கலாம், மோட்சம் கொடுக்காது, ஆனா பெருமாள் மோட்சையும் கொடுத்த. நாராயண பட்டத்திரி அப்படின்னு கேரளத்துல ஒரு பரம பக்தர், அவர் அழகா சொல்ற பாரிஜாத்தோ ஹரேத்வம் அப்படிங்கிறார், நீதான் பாரிஜாத்தம் அப்படிங்கிற. அப்படி தாக்கர் என்ன கேட்டா, அந்த பாரிஜாத்த மரத்தை பாரிஜாத்தம் சொல்றது தப்புங்கிறார், அது சொல்லக்கூடாதான், பெருமாள் தான் பாரிஜாத்தம் சொல்லணும் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, இத்தம் நிசேஷலப்யா நிரவதிக பலகா பாரிஜாத்தோ ஹரேத்வம் சுக்ரந்தம் சக்கரவாட்டி துமம் அகிலபதி வியர்த்தம் அர்த்தி உரஜோயம் அப்படின்னு வரும். நாராயணியம்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, கேரள தேசத்துல ரொம்ப பிரசித்தம் அது, 1000 ஸ்லோகம். அவர் சொல்ற பாரிஜாத மரம் என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறாலே, மோட்சம் கொடுக்குமோ கொடுக்காது, ஆனா நீயோ மோட்சம் கொடுக்குற. பாரிஜாத மரம் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறாலே, எல்லாருக்கும் கொடுக்குமோ அப்படின்னா கொடுக்காது, அது தேவலோகத்துல தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும், ஆனா நீயோ எல்லாருக்குமே கொடுக்குற. பாரிஜாத மரம் இருக்கே, அது அது கிட்ட போய் கேட்டா, அது மரத்து அடியில போய் நின்று நம்ம பலனை கேட்டா கொடுக்கலாம். ஆனால் பெருமாள் நாம இருக்கிற இடத்துக்கு அவர் வந்திருக்க, ஆனா மரம் இருக்கிற இடத்துக்கு நாம போனோம், தேவலோகத்துக்கு போனோம். ஆனா பெருமாள் அப்படி இல்லை, நாம இருக்கிற இடத்துக்கு நம்ம ஊர்ல பெருமாள் சன்னிஹிதரா வந்திருக்க, கேள்யிருக்க. அப்போ பாரிஜாதத்தை காட்டிலும் பல மடங்கு வசதியா இருக்கிறத இந்த பெருமாளை சேவிச்சப்புறம் உண்மையில இவர் தான் பாரிஜாதம், அது வெறும் மரம். க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி துருமம், இந்திரனுடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய குப்பமேடி செடி மாதிரி ஒண்ணு, ஒண்ணுத்துக்கு உபயோகப்படாதுன்னு சொல்லணும். அதில பத்தி பெருமாளை பார்க்கும்போது அது குப்பமேடி தான். வெத்தம் அர்த்தி பிரஜோயம், அது போய் ஆசைப்படுறாளே, அதுல ஒண்ணும் கிடையாதுங்கிற அந்த ரீதியில. இப்ப பாரிஜாத்தமா இருக்கக்கூடியவன் இங்க விஜயராகவ பெருமாள். ஸ்ரீமத் கிருத் சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே எத்திர துங்கை அதுங்கைச பிரணத்தை கிரகியதே பலம். அந்த பாரிஜாத்த மரத்தின் கீழே யார் வராளோ அவ எல்லா பலனையும் பெற்று தராள் அப்படிங்கிற, அதாவது விஜயராக பெருமான ஆசிரியச்சு யார் இருக்காளோ அவளுக்கு பலன் கிடைக்கிறது. அவ ரெண்டு விதமா இருக்காளாம், எத்திர துங்கைகி அதுங்கைச்ச, அந்த பாரிஜாத்த மரத்தின் கீழே, அதாவது இந்த பெருமாள் கீழே வந்து ஆசிரியச்சு பலனை வாங்குறவா
சில பேர் தூங்கால் உயர்ந்தவர்கள், சில பேர் அசூங்கால்னா குள்ளமானவர்கள் இருக்கும். இந்த மரத்துல பழம் பறிக்கிறவாள் ரெண்டு பேர் உண்டு. சில பேர் நல்ல ஒசரமா இருப்பான், நல்ல ஒசரமா 6 அடிக்கு மேல 6 அடி 7 அடி அப்படின்னு இருந்தாங்க, அவன் கைய நீட்டி இல்ல ஒரு குதி குதிச்சு அந்த கிளையிலேருந்து பழத்தை எடுத்துவான். இன்னும் சில பேர் குள்ளமா இருப்பான், 5 அடியே கூட இல்லாமல் இன்னும் குறவா இருக்கிறவன், குள்ளமா இருக்கிறவன், அவனால அந்த பலனை பறிக்க முடியாது. அப்படிதானே, மரத்தின் கீழே இருக்கும் ஒசரமா இருந்தானா பட்டு ஒரு குதி வச்சு பறிச்சிடுவான், குள்ளமா இருக்கிறவனால பலன் பறிக்க முடியாம இருக்கும். ஆனா இங்க பாரிஜாதம் சொல்ற இந்த விஜயராக பெருமான் அப்படி கிடையாதான், எத்தனை தொங்கைகி அதுங்கிஷ்ட உயரமானவளும் இங்க பலன் எடுத்துக்கிறா, குள்ளமானவாளும் பலம் எடுத்துக்கிறா, பலத்தை கிரகியத்தை பலம் எல்லாருக்கும் பலம் உண்டு. இந்த இடத்துல அந்த பாரிஜாதம் வர மாதிரி கிடையாது, மொத்த பேருக்கும் பலம் உண்டு. நாராயண பட்டத்ரி சொன்னதை காட்டிலும் ஒரு விஷயம் அது இப்படி சொல்றது, இங்க உயரமானவாளும் பலம் எடுத்துக்கலாம், குள்ளமானவாளும் பலம் பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிற. தொங்கிகி உயரமானவாள் அப்படின்னா யாருன்னா பக்தியோகம் செய்கிறவாள், குள்ளமானவாள் அப்படின்னா பிரபத்தி செய்கிறவாள். பக்தியோகம் செய்கிறவாள் தன் பிரயத்தனத்தினாலே தியானம் செய்து பலனை வாங்கிக்கிறார் பெருமாள் கிட்ட இருந்து. பக்தியோகம் செய்கிறவாளுக்கும் பெருமாள் தான் பலன் கொடுக்கிறார், பிரபத்தி பண்றவாளுக்கும் பெருமாள் தான் பலன் கொடுக்கிறார். ஆனா பக்தியோகம் பண்றா அவளே கஷ்டப்பட்டு பக்தி யோகத்தை சம்பாதிச்சு இப்ப பெருமாள் கிட்ட இருந்து பலனை வாங்கிக்கிறா. அவ உயரமானவாள் மாதிரி நல்ல ஒசரமா இருக்கா, ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால எம்பி நின்று வேலை இல்ல ஒரு குதி குதிச்சு கையை நீட்டி வச்சு பிடிச்சு பலத்தை எடுத்துக்க. ஆனால் சரணாகிதி பண்றவன் அப்படிங்கிறவன் ஒண்ணும் இல்லாதவன், இவனால குதிச்சு கூட எடுக்க முடியாது, ரொம்ப குள்ளமானவன். அதுவும் கேச்ச அவனுக்கும் பலன் கிடைக்கிறதா எப்படின்னு கேட்டானா, அதான் இந்த மரம் கொடுக்கும், இந்த பாரிஜாத மரம். இந்த விஜயராகவ பெருமாள் அப்படி முடியாதவனு கூட தன் கிளையை தானே தாழ்த்தி அவனுக்கும் பலனை கொடுக்கறதா இந்த மரம். சரணாகிதி பண்றவனுக்கும் பலனை கொடுக்குறது, குள்ளமானவனுக்கும் பலனை கொடுக்குறது, அவனுக்காக தாழ்ந்து கொடுக்குறது தானே. இவன் தானே பரிசுகிறான், அவனுக்கு மரம் தானே கொடுக்கறது பாருங்க, இந்த மரத்தினுடைய ஆச்சரியங்கிற. எத்தனை தொங்கைகி அதுங்கைஷ்ட பிரணத்தைர் கிரகியதே பலம். மாதிரி ஒசரமா இருக்கிறவன் அப்படின்னா பக்தியோகரிஷ்டன், குள்ளமா இருக்கிறவன் அப்படின்னா சரணாகிதி பண்றவன் அப்படிங்கறத தேசிகனே இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்க. இந்த இடத்துல ஒசரம் குள்ளம் பொதுவா சொல்லியிருக்க, அதுக்கு இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிக்கிறோம். நாம வியாக்கியானம் பண்ணிக்கிறோங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டான்னா, சரணாகிதி தீபிகையிட்ட சரணாகிதி பத்தி சொல்லச்சேன் போன தடவை பார்த்தோம் சொல்லி, சரணாகிதியை பத்தி பிரகாசப்படுத்துறது சரணாகிதி தீபிகை. அதுல அழகா ஒரு அபகாய எதைவ கருவக பிராம்சம் பலார்த்தம் அபியாசதி யோகி சிந்திய ஏவம் சுதுஷ்கரம் உபாயகணம் விகாய ஸ்தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணஸ்துவாம் அப்படின்னு அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா காளிதாசனுடைய ரகுவம்சத்தில் ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கணும், அது போயிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம்னா சமயத்துல சுருக்கி சொல்றது கஷ்டமான விஷயம், விஸ்தாரமா சொன்னா ரொம்ப அழகான விஷயம். அதாவது மரத்தின் கீழே போய் நின்றவன் ஒருத்தர் வாமனகா, ரொம்ப குள்ளமானவனா அவன், உட்பாகு அப்படின்னா கையை நீட்டின்னு இருக்கான், கையை உயர்த்தி மரத்திலேருந்து எப்படியா பயண பறிக்கணும் அப்படின்னு பாக்குறான். ஆனா அவனால முடியல, இன்னும் ரொம்ப அவசரத்துல இருக்கு. இவனும் வாமனனா இருக்கான், ஆனா ஆசை மாத்திரம் இருக்கு பயத்தை எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு. அப்படியே கை நீட்டி நீட்டி பார்த்தவன் முடியல அப்படின்ற உடனே என்ன பண்ணான்னா, பக்கத்துல ஒசரமா ஒருத்தர் வர அவர்கிட்ட போய் பிராம்சம் பலார்த்தம் அபியாதி பிரார்த்திக்கிறார், எனக்கு கொஞ்சம் அந்த பழத்தை எடுத்துக் கொடுங்களேன் அப்படின்னு பிரார்த்திக்கிட்டு அவர் வந்து தன் கையால படிச்சு இவனுக்கு பழத்தை கொடுத்தா இவன் வாங்கிக்கிறான் அப்படின்னு கதை. இது எப்படின்னு கேட்டான்னா, ஆச்சாரியன் கிட்ட சொல்லி சரணாகிதி பண்ற மாதிரி. நமக்கு வந்து சரணாகிதி பண்ண தெரியாது, எப்படி பண்ணணுங்கிறது தெரியாது, நமக்குள்ளம் அந்த விஷயத்துல உயரம் இல்லாத. ஆனா பலன் வேணும்னு ஆசையா இருக்கும்போது ஆச்சாரியன் கிட்ட சொல்லி அந்த பலனை கேட்டு நாம வாங்கிக்கிறோம், எனக்கு பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணி அந்த பலனை எனக்கு கொடுங்கோ அப்படின்னா அவர் அந்த பலனை கொடுக்கற அப்படிங்கிறது உதாரணம், ஆச்சாரியஷ்டிக்கு உதாரணமா இருக்குது. பிராம்சம் பலார்த்தம் அபியாச்சி தியோகி சிந்தா ஏவம் சுதுஷ்கரம் உபாய கணம் விசாய ஸ்தானே நிவேசயதி ஸ்லோகத்தை வச்சு பார்த்தா சரணாகிதிக்கே உதாரணமா இருக்கு. ஏன்னா பெருமாள் கிட்டேயே கேட்கறான்னு கூட வச்சுப்போம், பெருமாள் கிட்டேயே கேட்டா
இது நல்ல மரமா இருக்கு அப்படின்னா அதுவே வந்து பலனை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ராம்சும் பலார்த்தம் அப்படிங்கிற அப்படின்னால ஆச்சாரியரும் நடுவில் இருக்காருங்கிறது தெரியுது. அதனால அதை வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை துங்கிஹி அத்துங்கிச்ச அப்படின்னு பரமார்த்த ஸ்தியில் இருக்கிற ஸ்லோகத்தையும் சரணாகிதி பண்றவாள் பக்தியோகம் பண்றவாள் ரெண்டு பேருக்கும் பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் நல்லா தெரியும். எத்தனை துங்கிஹி அத்துங்கிச்ச இதுல காளிதாசன் எங்க வந்தான் அப்படின்னு கேட்டா காளிதாசன் இந்த விஷயத்தையும் சொல்லிவிடு சுருக்கமா சொல்லிடலாம். காளிதாசன் ரகுவம்சம் அப்படின்னு ஒரு காவியம் இல்லையா மகாகாவியம். காளிதாசன் தான் ரொம்ப பிரசித்தம் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட லோகத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தமான கவிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டானா முதல்லயே காளிதாசன் வந்துடுவார். ரேங்கிங் போட்டா நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு ரேங்கிங் போட்டா நம்பர் ஒண்ணுலயே கூட காளிதாசன் வந்துடுவார். அப்படிப்பட்ட ரொம்ப பிரசித்தமான கவி ரொம்ப நல்ல கவி. போய் ரகுவனுடைய வம்சத்தை சொல்றதுக்காக ஸ்ரீராமன் அவதாரம் பண்ண வம்சம் அந்த வம்ச ராஜாக்களுடைய சரித்திரம் சொல்றதுக்காக காளிதாசன் பண்ண மகாகாவியம் தான் ரகுவம்சம். இப்ப பிரசித்தம் ரொம்ப அது இப்போ கிடைக்கிறது. ஸோ அதனுடைய ஆரம்பத்துல காளிதாசன் தன்னை பத்தி ரொம்ப நைச்சியான சிந்தானத்தோடு கூட சில சொல்ற ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரகுவனுடைய வம்சம் எத்தனை உசக்தியானது நான் எத்தனை தாழ்த்தியானவன் நான் போய் அந்த வம்சத்தினுடைய பெருமை எப்படி சொல்றது அப்படின்னு வரும் நிறைய உபமானம் எல்லாம் சொல்லி. க சூரிய பிரபவோ வம்சா சூரியன்கிட்டேந்து வந்த வம்சம் அது. கொச்ச அல்ப விஷயாமதி என்னுடைய அல்ப விஷயமான என்னுடைய புத்தி எங்க அப்படின்னு இப்படி நைச்சியான சிந்தானம் வரும். அப்ப அதுல ஒரு ஸ்லோகம் நிறைய ஸ்லோகம் அழகா இருக்கும். அதுல ஒரு ஸ்லோகம் ரகுநாம் அன்வயம் பக்ஷி தனுவாக் விபோபிசன்னு ராமசுலக்கே பலே லோபாது உத்பாபுரிவ வாமனஹா அப்படிங்கிற அதுல காளிதாசன் இந்த ஸ்லோகத்துல என்ன பதத்தை சொன்னாரோ அதே பதத்தை தேசியன் பிரயோகம் பண்ணியிருக்காரு. இப்ப என்ன சொல்ற ரொம்ப உசரமா இருக்கவன் பழத்தை எடுத்தா பரவாயில்ல ரொம்ப குள்ளமா இருக்கவன் போய் அந்த பழத்துக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கிட்ட நான் எப்படி ரகு வம்சத்தை சொல்றதுக்கு ரகு அவதாரம் பண்ண வம்சத்தை நான் சொல்றதுக்கு என்னால எப்படி முடியும். ஏன்னா நான் குள்ளம் அதெல்லாம் உயரம் அப்படின்னு காளிதாசன் சொல்றது வால்மீகிய வால்மீகி முதலான மகரிஷிகள்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் இது. வால்மீகி ராமாயணம் பண்ணார் அப்படின்னா அது ரொம்ப வசதி. வியாசர மகாபாரதம் எழுதினார் அப்படின்னா அது பொருத்தம். அவெல்லாம் பிராமிசுகள் உயரமானவர்கள் அவெல்லாம் அந்த பழத்துக்கு ஆசைப்படலாம். நானும் மந்த கவிச பிரார்த்திங்கிற மாதிரி மந்த கவிச பிரார்த்தி கவிஷ்யாமி உபஹாசியதாம் அதுதான் இருக்குது. ரொம்ப மந்தனா இருக்கிறவன் வால்மீகி இருக்கா மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய புகழ் எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படலாமோ வால்மீகிக்கோ வியாசருக்கோ இருக்கிற புகழ் எனக்கு வரலாம் அப்படின்னு அந்த கவியினுடைய புகழ் எனக்கு வரணும்னு ஆசைப்பட முடியுமோ. எப்படின்னு கேட்டான்னா உயரமா இருக்கவன் பழத்துக்கு ஆசைப்படலாம் குள்ளமா இருக்கவன் பழத்துக்கு ஆசைப்பட முடியுமோ அப்படிங்கிற உத்வாகுரிவோ வாமனா இருந்தா கூட குள்ளமா இருக்கவன் கை நீட்டி இப்படியா பறிச்சு எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நானும் ஸ்லோகம் பண்ணி ஸ்லோகம் பண்ணி எல்லாம் பாக்குறேன் நானும் வால்மீகி மாதிரி கவி ஆயிடலாம் பாக்குறேன் அப்படிங்கிற வால்மீகி கிட்ட ரொம்ப கௌரவத்தோட பல ஸ்லோகம் சொல்லிருக்காங்க காளிதாஸ். அதுல உத்வாகுரிவ வாமனான் இந்த பழம் உயரம் குள்ளம் இதெல்லாம் சொல்லி கை தூக்கின்னு இருக்கலாமே தவிர பழத்துல ஆசைப்படலாமா அப்படிங்கிறான். வாமனா இருக்கிறவன் பழத்துல ஆசைப்பட முடியுமா அப்படிங்கிறான். அதுக்குதான் தேசியம் பதில் சொல்ற காளிதாசன் சொல்றது வாஸ்தவம் தான். குள்ளமா இருக்கிறவன் பழத்துல ஆசைப்பட முடியாது ஆனா அது சாதாரண மரமா இருந்தா இதே எங்க விஜயராகவ பெருமாள் அப்படிங்கிற மரமா இருந்தா குள்ளமா இருக்கும் அதுக்கும் பழம் கிடைக்கும் ஒண்ணுமே முடியாதவாளுக்கும் பழம் கிடைக்கும். எத்திர தொங்கி அதான் உத்வா உபாவம் அபகாய எதைவ கருவா அந்த ஸ்லோகத்தையும் சொல்றேன் இந்த ஸ்லோகத்தையும் வந்து சொல்றேன். இது பெருமாள் கிட்ட அது கிடைக்கும் பெருமாள் கிட்டவே நான் அதை கேட்கலாமா ஏதோ பெரிய பெரிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணான்னா சரி நான் ஏதாவது பண்ண முடியுமா நான் போய் சரணாகிதி பண்ண முடியுமா எனக்கு போய் பலன் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு யோகியதுமே இல்லாதவர்களுக்காக தான் சரணாகிதி வந்திருக்கு அவருக்கும் பலன் கிடைக்கும்ங்கிறது நிச்சயம். அதனால அந்த முதல் ஸ்லோகத்திலே சரணாகதியுடைய பிரபாவத்தை சொல்ற அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் த்வாம் பிரணவே பார்த்தரசே ச பாவயந்தஹ அப்படின்னு பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. இப்ப பரமார்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. நாம் தாசன் இம்பெருமான் சுவாமி அப்படிங்கறதுதான் பிரணவத்தினுடைய அர்த்தம்.
பிரணவுக்காக எம்பெருமானுக்காகவே நான் இருக்கேன், அவனுக்கே ஆட்படுவேன், அவனுக்கு தாசனா இருக்கேன். எங்க தெரியுதுன்னா பார்த்த ரசேத அர்ஜுனுடைய ரசத்துல தெரியுதான். கண்ணனுக்கே ஆட்பட்டு அர்ஜுன் கண்ணன் முன்னாடி நிக்கிறான், அர்ஜுன் பின்னாடி நிக்கிறான் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரணவம் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு. பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்றது உண்மையான ரசம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையெல்லாம் இந்த மாதிரி பல பரமார்த்தங்களை ஒரு ஸ்தோத்திரமாக அருளை செய்த ஒரு ஸ்துதியா இருக்கக்கூடியதான. இதுக்கு பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு பேர் வச்சார். ரெண்டா விஜயராகவ ஸ்துதி அப்படின்னு பேர் வச்சிருக்கணும். இது பேர் வேகாசேத்து ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர் வச்ச மாதிரி, அஷ்டபுஜாஷ்டகம் அப்படின்னு பேர் வச்ச மாதிரி, காமாசிகாஷ்டகம் அப்படின்னு பேர் வச்ச மாதிரி, அந்த திவ்ய தேச பெயரோ இல்ல அந்த பெருமாளுடைய பெயரோ ஏதோ ஒண்ணு வைக்காமல் பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு பேர் வச்சாருன்னா அது பரமார்த்தத்தை சொல்றபடினால இது எல்லாரும் கட்டாயம் சொல்லணும் அப்படிங்கறதுனால. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற அப்படின்னால அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுதான் விஜயராகவ பெருமாள், பெருமாள்னால அழகா இருக்குங்க. இப்படி பிரபன்ன அன்பக சம்பாவிய பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு திருநாமம். அடுத்த திருநாமம் சுதர்சனாஷ்டகோத்பூத ஸ்ரேயோ பாதக சஞ்சய. சுதர்சனாஷ்டகம் அப்படின்னு ஒரு சாத்திரம் அருளி செய்த இதனாலே ஸ்ரேயோ பாதக சஞ்சயா, நமக்கு நல்லதுக்கெல்லாம் தடைகள் எது இருக்கோ அது மொத்தத்தையும் போக்கடிக்கிறார் இதன் மூலம் அப்படின்னு அர்த்தம். சுதர்சனாஷ்டகம் ரொம்ப பிரசித்தம், சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கூட சொல்லிக் கொடுப்போம். சுதர்சனர் அப்படின்னா சக்கரத்தாழ்வான், எம்பெருமாண்ட திருக்கையில இருக்கக்கூடிய சக்கராயுதம் இருக்கிறோம். சக்கராயுதம் அப்படிங்கிறவர் உத்தர், ஒரு ஆயுதம் அப்படிங்கிறவர் எப்பவுமே பெருமாளுடைய ஆயுதங்கள்லாம் ஏதோ அச்சேதனமான வஸ்து ஒண்ணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அவர்கள் நித்திய சூரியர், ஒரு ஒரு நித்திய சூரிய ஒருத்தர் பரம பாகவதராக இருக்கிறவர் எம்பெருமானுக்கு சக்கரமா இருந்து கைங்கரியம் பண்றார், இன்னொருத்தர் சங்கமா இருந்து கைங்கரியம் பண்றார். அப்படி ஒருத்த ஒருத்தரும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்து கைங்கரியம் பண்றாவா, அந்த சக்கரமா இருந்து கைங்கரியம் பண்றவர் தான் சுதர்சனர். அவர் எம்பெருமானுடைய ஆயுதம், ஆயுத கேத்தி ராஜன், ஆயுத ராஜன் பேர் அவருக்கு. ஏன்னா பல ஆயுதங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் ராஜா ஆகுவார். சுதர்சனாய ஹேத்தி ராஜாயின் மகானூர். அந்த மாதிரி அவரை பத்தியான ஒரு ஸ்தோத்திரம் இது. அவருடைய அனுகிரகம் இருந்தா போதும் நமக்கு பிரதிபந்தங்கள் தடைகள்லாம், எந்த காரியத்திலும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் மொத்தமுமே நீங்கிடும். அதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்க. தடை போகிறதுக்குதான் தேசிய அருளி செய்தார் அப்படின்னு சொல்ற வழக்கம் அது ஒண்ணு. இந்த திருப்புற்குழியிலேயே ஏதோ ஒரு தடை வந்தது, பாகவதர்களுக்கெல்லாம் சரீரம் ஏதோ பீடிச்சது, அதுக்காக அருளி செய்தார் அப்படின்னுவா. இல்லட்டா திருவேந்திபுரத்துல பரவாதிகள்லாம் அதாவது பிற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் பெரிய வாதத்துக்கு வர அவளை ஜெயிக்கிறதுக்காக சுவாமி தேசியம் அருளியுள்ளது அப்படின்வா. ஏன்னா அதுவும் தான் பெரிய தடை. பிற மதத்துல இருக்கிறவன்லாம் ஒன்று கூடி தேசியனோட வாதம் பண்ண வரும்போது தேசியன் வாதத்துல அவளை ஜெயிச்சிட போறார், அதனோட சந்தேகம் இல்லை. ஆனா முன்னாடி சுதர்சனாஷ்டகம் பண்ணாராம், ஏன்னா சுதர்சனுடைய அனுகிரகத்தோட கூட ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது நாமளா போடனா அது ஜெயிக்க நடக்காது, பகவத் சங்கல்பம் எதுவோ அதுதான் நடக்கும். அதனால முதல்ல இத சொல்லி ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு சுதர்சனுக்கு ஒரு ஜெயம் சொல்லி தேசியன் தான் ஜெயிக்கிற பெருமாளுக்கு தானே ஜெயம் சொல்லணும். சொன்னா நமக்கு ஜெயம் தானா வரும், அவர் கொடுப்பார். எனக்கு ஜெயம் வேணும் அப்படின்னு சொல்றதை காட்டும் உமக்கு ஜெயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சேஃப், ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆனா சுதர்சனாஷ்டகத்துல ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு வரும். சுதர்சனரே உமக்கு பல்லாண்டு, சுதர்சனுக்கு பல்லாண்டு பாடுற பெரியாழ்வார் பாடினப்பட இவர்தான் பாடுறாருன்னு நினைக்கிறேன். பெரியாழ்வார் வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு சங்கத்துக்கு சக்கரத்துக்கு எல்லாத்துக்கும் பல்லாண்டு பாடியிருக்கார், திராட்டிக்கு பல்லாண்டு பாடியிருக்கார். அந்த மாதிரி இந்த சக்கர ராஜருக்கு இவருக்கு பல்லாண்டு பாடுறதாக ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு அழகா ஒரு மெட்டு வர ஆச்சரியமான ஒரு விருத்தத்துல அழகா இந்த சுதர்சனாஷ்டகம் இருக்கு. இதுக்கும் நடாதூர் அம்மாளுடைய ஸ்தோத்திரம் தான் மூலமா இருக்கும் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதாவது பரமார்த்த ஸ்துதி பண்ணதுக்கு காரணம்
காரணம்னா என்னன்னு கேட்டா, பரமார்த்தத்தை பண்ணதுக்கு மூலமாக இருந்தது நடாகூரம்மாள் பண்ண ஒரு பரமார்த்த ஸ்லோக துவயம் அப்படி பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி சுதர்சனாஸ்தகம் பண்ணதுக்கும் காரணம் நடாகூரம்மாளுடைய கேபி ராஜஸ்தவம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. சுதர்சன ஆழ்வார் பற்றி வந்து அந்த எப்பவுமே பூர்வாச்சாரியால் போற வழியில தான் தேசியம் போவார், அனுபவம் தானே. நடாதுரமா கேத்திராஜஸ்தவத்துல சுதர்சனுக்கு ஜெய அப்படின்னா சாய்ச்சிருக்க, ஜெய கேதீச லக்ஷ்மீச அலங்கார பூதா ஜெய பஞ்சாயுதி முக்கிய நிர்தர்ப காசிபுர ஜெய விஷ்ணு கிருத்தத்துவ சஞ்சாத சக்கரஸ்வரூபா ஜெய விஷ்ணு மூர்த்தி சர்வாஷு விக்யாத சின்னா ஜெய விஷ்ணுதாஸ்ய தானக்ஷம ஸ்ரீ ஷடக்ஷரா ஜெய சம்ஸ்பர்ஷ நிர்தக்த சர்வாக வாராம்பிதே ஜெய கர்ப்ப சம்ஸ்பர்ஷ ஜாத காஷ்டா குமாரா ஜெய விப்ரசித்யாசுரி கல்பனா கல்பசூர்யா அப்படின்னு ஆரம்பிச்சு 32 வாக்கியங்கள் கிட்டத்தட்ட 32 பருவங்கள் இருக்கு. அதுல ஜெய ஜெய அப்படின்னு சுதர்சன ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்காரு. சுதர்சன ஸ்தோத்திரம் இதம் வரதாரியேன நிர்மிதம் பதன் சித்தி வை சத்யோ ந பயம் தஸ்யஹி க்வசித். இந்த பாராயணம் பண்ணா பயம் இருக்காதுங்கிற ரொம்ப சின்ன ஸ்தோத்திரம், 32 வரி தான் மொத்தமே. 32 வரியில இருக்கக்கூடிய சுதர்சனாழ்வாரை பத்தியான ஒரு அழகான கேதிபுங்க வஸ்தவம் அப்படிங்கிறது அம்மாள் அருளை செய்தது. அதுல ஜெய ஜெயம் இருக்கும் இல்லையா, 32 ஜெயம் இருக்கு. அதையே சுவாமி தேசியன் கணக்கு பண்ணியிருக்கான், அந்த இங்கேயும் 32 ஜெயம் வருது. இங்கே 8 ஸ்லோகம் இருக்கு, சுதர்சன அஷ்டகம்னு பெயர். 8 ஸ்லோகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன அப்படின்னு 4 ஜெயம் வருது இல்லையா. அப்படி வச்சு பார்த்தாலும் 32 அப்படின்னு கணக்கு வரும். 8 ஸ்லோகத்துல 8 4 32. அவர் 32 ஜெய சொன்னார், இவரும் 32 ஜெய சொன்னார். அவர் அழகான ஒரு ராகத்துல பாடுற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்க, அதனால தேசிகனும் கடப்படான ஸ்லோகமா இல்லாமல் அவரும் ராகமா சொல்ற மாதிரி ஒரு பாட்டு ஆச்சரியமா பாட்டு பாடுறவாள் அழகா பாடலாம். பிரதிபத ஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனி பயஸ்தான காரணா ஜெகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷனா நிகம சத்தர்ம தரிசனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இது ஒரு ஸ்லோகம், இது மாதிரி 8 ஸ்லோகம். அதனால அந்த பூர்வாச்சாரியருடைய அந்த ஒரு பற்றிய பின்பற்றி சுவாமி தேசிகன் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடின மாதிரி நடாதூரம்மாள் அவர் ஜெயஸ்ரீன்னு சொன்ன மாதிரி இவரும் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று பண்ணார். 8 ஸ்லோகம் ஜி சதுஷ்கமிதம் 2 நாள் 8 ஸ்லோகம் பிரபூதசாரம் பததாம் வெங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவன்னே. இதை மிக்க படிச்சுன்னு வந்தா போறோங்கிற நவிகன்யேத காரியம் எதுவும் தலைப்படாது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா. அதனால சுதர்சனாஸ்தகோத ஸ்ரேயோ பாதக சஞ்சயா அப்படின்னு திருநாமத்துல இருக்கு, தடைகள்லாம் போக்கடிக்கக்கூடியது. தேசியன் வேடிக்கையா சொல்ற மனோரத பிரதாவன் அப்படிங்கிற, அதாவது ஒரு தேர் ஒண்ணு வேகமா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோம், பூமியில தேர் வேகமா போயிட்டு இருக்கும்போது பூமி சமமா இருந்தா நேரம் போயிட்டே இருக்கும், பூமி விஷமமா இருந்தா சமம் இல்லாமல் நடுவுல பள்ளமா இருந்து வச்சுக்கோங்க, அப்ப அது உள்ளுக்குள்ள போய் சிக்கிண்டு மாட்டிடும், சக்கர அதுல மாட்டிக்கும், அதோட மேல எழுந்து வருது அதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால சமமான பூமியில தேர் நேர போகும், சமம் இல்லாமல் இருக்கிற பூமியில கொஞ்சம் பள்ளமா இருக்கிற பூமியில தேர் மாட்டிக்கும். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய மனோரதம் அப்படின்னு ஒரு பேரா, மனோரதம்னா நம்மளுடைய ஆசைகள், ஆசைகளை மனோரதம்னா சொல்ல சுருக்கத்துல மனசனுடைய ரசம் ஆகுது. தேர் போற மாதிரி தானே ஓடிந்துருக்கு, இன்னைக்கு கற்பூரம் பண்ணி ஓடிந்துருக்கு கொஞ்சம். இந்த மனோரசம் இருக்கே நம்முடைய ஆசைகள் இதெல்லாம் விஷமே பி சமம் இல்லாத இடத்துல போனா கூட நம்ம நேரம் ஆசைப்பட்டா பரவாயில்ல, ஏதோ சமம் இல்லாமல் நமக்கு பொருத்தம் இல்லாமல் எதையோ நம்ம ஆசைப்பட்டா கூட பிரதாவன்மே வேகமா போயிட்டு இருக்கு, ஆனா நடுவுல பாதை சரியில்லை விஷமமா இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள அது மாட்டிக்குமோ அப்படின்னா மாட்டிக்கலாம். ஆனா இந்த தேருடைய சக்கரம் இருக்கும் இல்லையோ,
நம்மளுடைய மனோரதம் அப்படிங்கிற பேருடைய சக்கரம், அந்த சக்கரத்தை சக்கர தாழ்வாரா வைக்கணும். ஆனா சக்கர தாழ்வார நினைச்சிருந்து நாம அந்த மனோரசம்ங்கிற பெயரை செலுத்தினோம்னா இந்த சக்கரத்தாழ்வாருங்கிற சக்கரம் எங்கேயுமே மாட்டிக்காது, எல்லா தனியும் தாண்டி போயிட்டே இருக்கும். அவருடைய அனுகிரகம் அப்படி இருக்குமா? விஷமேபி மனோரத பிரதாவன் ஏத ரதாங்க துரிய குப்தா ரதாங்க துரியம். சக்கரத்தாழ்வாரும் ரொம்ப சிரேஷ்டமானவர், சாதாரண பேருடைய சக்கர மாதிரி கிடையாது. அதுதான் தான் எங்கேயாவது பண்ணத்துல மாட்டிக்கும். ஆனா இவர் அப்படி கிடையாது, எத்தனை தடை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒழிச்சு காரியத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடியவர் ஆனபடினால நம்மளுடைய மனோரகம் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தா அதுக்கு சுதர்சன ஆழ்வார் அப்படிங்கிறவர் தான் சக்கரமா வச்சுக்கணும். அவர் கட்டாயம் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா மனோரகம் எப்படிப்பட்ட விஷமமான இடத்துல போனாலும் எப்படிப்பட்ட மேடு வெள்ளமான இடத்துல போனாலும் அது ஒரு தடையும் இல்லாமல் நேர போய் நமக்கு பலனை வாங்கி கொடுத்துடும் அப்படின்னு தாற்பயம். அதை வச்சு இந்த திருநாமம் சுதர்சன சுதர்சனாஷ்டகோத்பூத ஸ்ரேயோ பாதக சஞ்சயா அப்படின்னு. இந்த சுதர்சனாஷ்டகம் இது விசேஷமான பலன் தரக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். சுதர்சனுடைய பெருமையை பத்தி என்னென்ன இருக்கோ எல்லாமே இது இருக்கு. அகிர்புத்தியத்துல சந்நிதியில என்ன இருக்கு, வேதங்கள் எல்லாம் என்ன இருக்கு, எல்லாமே எடுத்து சொல்லியிருக்க. இதுல எந்திரவாண்டி ஆயுதமா இருந்து அவர் பண்ண காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானது, அதெல்லாமே இதுல மொத்தம் இருக்கு. சுதர்சனர் எல்லாத்துக்கும் மேல நமக்கு சேவை கொடுக்கிறார், நமக்கு கையில சங்க சக்கர அடையாளம் அதாவது சமாசேனத்துல நமக்கு சக்கரமாக நம்ம அடையாளம் வச்சு அவர் அனுகிரகத்தை வாங்கிக்கிறோம். ஆம்ப நடாதுரம்பாலும் ரொம்ப அழகா சாதிச்சிருக்க. ஜெய விஷ்ணு பக்தேஷு தாஸ்ய பிரதானம் தொயைவாங்கனம். விஷ்ணு பக்தன் நான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கே சுதர்சனர் தானா, உங்க அடையாளம் தான் தேவையா இருக்கு நமக்கு. அதனால இவருடைய பெருமைகள்லாம் சொல்லி மாளாது, இருந்தாலும் நமக்காக சுருக்கி சுவாமி தேசியம் சொல்லி நித்திய இந்த அனுசந்தானம் பண்ணாலே ஆனந்தமா இருக்கும், அப்படி இல்லாட்டாலும் சனிக்கிழமைகள்லாம் அனுசந்தானம் பண்றது விசேஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி சனிக்கிழமை சனிக்கிழமை சுதர்சன அஷ்டகம் சொல்ற வழக்கம். சுதர்சன சுதர்சனருக்கு சனிக்கிழமை விசேஷம். சுதர்சனர் அவரே நம்ம காட்சி கொடுக்கறவன் அர்த்தம். அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதையில சக்கர தாழ்வாருக்கு ரெண்டு பெயர் இருக்கு, ஒண்ணு துர்தர்சன் ஒண்ணு, இன்னொன்னு சுதர்சனன் ஒண்ணு. துர்தர்சன் அவரை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். நான் அவருக்கு கோடி சூரிய சமப்பிரபன், கோடி சூரியனுக்கு என்ன பிரகாசம் உண்டோ அந்த பிரகாசம் அவருக்கு உண்டா, அப்ப நம்ம கண்ணால் நம்ம பார்க்க முடியாது அவரை. சுதர்சனை பார்த்தாலே நம்ம கண்ணு போயிடும், அந்த வேகத்திலேயே நம்ம கழுவி வந்துடுவோம், அத்தனை வேகமா சுத்து வர. அதனால துர்தர்சர் அப்படிங்கிற அவருக்கு ஒரு திருநாமம். இன்னொரு திருநாமம் என்ன கேட்டா நமக்காக தன்னுடைய பிரகாசத்தெல்லாம் மங்க வச்சிருந்து சேவை சாதிக்கிற கோயில்கள்ல, அதனால சுதர்சர் பார்க்கும்படியா இருக்க இருக்கும். நமக்காக தன் பிரபாவத்தை சுருக்கின்னு வந்திருக்க பெருமாள் மாதிரி, அதனால சுதர்சனன் பெயர். ரெண்டு பேர் இருந்தா கூட நம்ம சுதர்சனர் தான் சொல்றோம். இதுக்கு துர்தர்சனம் இதுக்கு அந்த கதையில நமக்கு எதுக்கு, நமக்காக சேவை கொடுக்கிறவர்கள் அந்த பெருமையை நாம சொல்லலாம் அப்படின்னு சுதர்சனன் சொல்றவர்கள். ஆகமத்திலேயே இந்த விஷயம் இருக்கு. அதனால அந்த சுதர்சனரை பத்தி இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்தவர் அப்படிங்கிறது இந்த திருநாமம். அடுத்த திருநாமம் சஜ்ஜனர்த்தியாசாசனார்த்த ஷோடசாயுத சம்ஸ்துதி ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. இதுவும் சுதர்சனாழ்வாரை பத்தி. சுதர்சனாழ்வாருடைய திவ்ய விக்கிரகத்துல 16 கைகள் இருக்கு, அந்த 16 கைகள்லையும் 16 ஆயுதங்கள் அவர் தரிச்சிருக்க. அந்த ஆயுதங்களை பத்தியான ஒரு ஸ்தோத்திரம் இது. 16 ஆயுதங்களை பத்தி 16 ஸ்லோகம், சின்ன சின்ன ஸ்லோகம். ஸ்வசங்கல்ப கலா கல்பைஹி ஆயுதைராயுதேஸ்வர ஜிஷ்டோடச தர்திவ்யைஹி ஜுஷதாம் வஹ பரஃபுமான் ஒரு ஸ்லோகம், சகசனம் மாதிரி குட்டி குட்டி ஸ்லோகம். யதா யத்தம் ஜகச்சக்ரம் காலச்சக்கரஞ்ச சாஸ்வதம் பாது வஸ்தற்பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்கிரினா அப்படின்னு. இது ஒரு ஸ்லோகம். சக்கரம் சங்கம் உதாரணத்துக்குலாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம். இப்படி 16 ஸ்லோகத்துல இந்த ஸ்தோத்திரத்தை அருள் செய்கிறார். இதுவும் ஏதோ ஒரு கால விசேஷத்துல அருள் செய்தது அப்படின்னு வா.
அதாவது ஏதோ ஒரு பாதகம் வரைச்ச ஊர் முழுக்க ஏதோ வியாதியும் வந்துதான், அப்ப அந்த ஜனங்களுடைய கஷேமத்துக்காக இதை அருளி செய்தார் அப்படின்னு சொல்ற வழக்கம். ஆனா தேசியன் என்ன சாதிச்சிருக்காருன்னா, ஸ்ரீமத் வெங்கடநாதேன ஸ்ரேயசே பூயசே ததம் கிருதேயம் ஆயுதேந்திரஸ்ய ஷோடசாயுத சம்ஸ்திதிஹி. சுதர்சனுடைய 16 ஆயுதங்களை பற்றியான இந்த ஸ்தோத்திரமானது மகான்களுடைய ஸ்ரேயஸுக்காக அருளி செய்தது. மகான்கள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பாகவதர்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அழிச்சு. அதாவது அந்த ஊர்ல பாகவதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆபத்து வரும்போது, ஏதோ பெரிய வியாதி ஊருக்கே வியாதின்னு வந்தா அந்த காலத்துல ஊர்ல மொட்டை பெரும் வருவா. முன்காலத்துல அந்த தடுப்பு மருந்து எல்லாம் நல்லா கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் விஷ்ணு சேசனம் இதெல்லாம் கை கொடுக்கும். அப்போ அவளுடைய க்ஷேமத்துக்காக ஊர்ல இருக்காளுக்கு பிடிச்சிருந்த ஜுரம் போகணுங்கிறதுக்காக சோடசாயுத ஸ்தோத்திரம் பண்ண பெருமாள் அனுகிரகத்தினால எல்லாம் சரியாச்சு அப்படின்னு ஐதீக்கியம் இருக்கு. அதனால ஸ்ரேயசே பூயசே சதாம், சத்துக்களுடைய ஒரு க்ஷேமத்துக்காக, பாகவதருடைய க்ஷேமத்துக்காக அருளி செய்தது அப்படிங்கிற அதை வச்சிருந்த இந்த திருநாமம் சஜ்ஜனர்தி ஆசாசனார்த்த ஷோடசாயுத சம்ஸ்திதி. என்ன கேட்டா, ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைஹி ஆயுதேஸ்வராங்கிற பெருமாள் இந்த 16 ஆயுதங்கள் வச்சிருக்காரு இல்லையோ, பெருமாள் சுதர்சனோட வச்சிருக்கார். அப்படின்னா பெருமாள் வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். எப்பவுமே சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லும் போதே பெருமாளுடைய ஒரு அம்சம் இருக்கா அதுலுமே அப்படின்னு சொல்றா. ஆகமத்துல அந்த விஷயம் இருக்கு. அது பெருமாளாவே நினைச்சு சேவிக்கலாம். சுதர்சனாழ்வா அவர்கிட்ட கூட கேட்டார், சுதர்சனாழ்வாங்கிற பெருமாளா இல்ல அவர் நித்தி சூரியா அப்படின்னு கேட்டான். சுதர்சனாழ்வாங்கிறவர் நித்தி சூரிய தான், சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறவர் ஆழ்வார் அவர் நித்திய சூரி தான், ஆனா பெருமாளுடைய அம்சமும் அவர்கிட்ட கலந்துருக்குங்கிறார் பஞ்சராத்திரத்துல. அதனால அவரை பெருமாளா நினைச்சா கூட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்போ அவரு பெருமாளுக்கு எப்படி சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி இவருக்கும் சாதிச்சுக்க முடியும். இவருக்கு 16 ஆயுதம் இருக்கே தவிர 16 ஆயுதம் இவருக்கு தேவையில்லை. இதுக்கு 16 ஆயுதம் சங்கல்ப கலா கல்பைகி, அவருடைய சங்கல்பத்துல ஒரு சின்னது 16,000 பண்றதுக்காட்டில் அதிகப்படி பண்ணும். அதுவே பெரிய சங்கல்பம் ஒண்ணும் வேண்டாம், சின்ன சங்கல்பம் பண்ணாலே போறும். 16,000 பண்ற காரியத்தை காட்டிலும் அதிகப்படி காரியம் அந்த சங்கல்பமே பண்ணும். சங்கல்பத்தினால எல்லாம் நடக்கிறது. ஆயுதங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னா நாமளே பார்ப்போம். சக்கராயுதத்தினால சிசுபாலன வதம் பண்ணார் அப்படின்னு இருக்கு, வில்லுனால ராவணன வதம் பண்ணார் அப்படின்னு இருக்கு, நகரத்தினாலே கிரண்யகசிப பிறந்தார் அப்படின்னு இருக்கு, கதா ஆயுதத்தினாலே கிரண்யாட்சனோட சண்டை போட்டார் அப்படின்னு இருக்கு, ஒவ்வொரு ஆயுதத்தை அங்கங்க உபயோகப்படுத்தினார் அப்படிங்கிறது இருக்கட்டும். வா ஒருத்த ஒருத்தருக்கு. ஆனா கடைசியில பிரளய காலத்துல ஜகத்து மொத்தத்தை சம்ஹாரம் பண்ணச்ச அப்ப எந்த ஆயுதம் வச்சிருந்தாருன்னா ஒரு ஆயுதமும் கிடையாது, சங்கல்பம் தான். ஒரு சங்கல்பத்தினாலேயே உலகம் மொத்தத்தையும் கபலீகாரம் பண்ணி தன் திருவயிற்றில் வைக்கக்கூடிய அளவு சக்தி இருக்கக்கூடியவருக்கு ஆயுதம் இருக்கு. ஆயுதம் தேவையில்லை. ஏன்னா ஆயுதம் எதுக்காக வச்சிருக்க பெருமாள் அப்படின்னு கேட்டா, நமக்காக வச்சிருக்க, நமக்கு சேவை கொடுக்கறதுக்காக, நான் அபயம் கொடுக்கக்கூடியவன் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காராம், நாம சேவிச்சு சந்தோஷப்படுறதுக்காக வச்சிருக்காராம் அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை வரும். நச்சே ரூபம் நச்ச ஆகாரா ந ஆயுதானி நச்ச ஆஸ்பதம் ததாபி புருஷாகாரா பக்தானாம் தொம் பிரகாசசே. உன்னுடைய ரூபமோ உன்னுடைய ஆகாரமோ, ரூபம்னா திருமேனி, உங்களுடைய திருமேனியோ உங்களுடைய அழகோ உங்களுடைய ஆயுதங்களோ இது மொத்தமுமே பக்தானா பக்தர்களுக்காக. பெருமாளுக்கு எதுவும் தேவை கிடையாது, எல்லாமே சங்கல்பத்தினால சாதிக்கிறவனுக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. ஆனா நமக்காக சேவை சாதிக்கிறாரா, அதை வச்சுட்டு ஒரு சொல்ற சங்கல்ப கலா கல்பைகி ஆயுதை ராயுதேஸ்வர துஷ்ட சோடசபிர் திவ்யி துரதாம் வர புமானே அப்படின்னு 16 ஆயுதங்களோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சுதர்சன சுதர்சனாழ்வான் அப்படிங்கிற ஆயுதராஜன் அவர் துஷதாம் அந்த பரமபுருஷனானவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம் இது. இந்த 16 ஆயுதங்களை பற்றி தேசிகனே தமிழ்ல கூட ஒரு பாட்டு சாதிச்சிருக்க, அது அந்த பரமத பங்கம் அப்படிங்கிறதுல அந்த இதுல ஆச்சரியமா வரும். பரமத பங்கத்துல திருவேந்திபுரத்துல பரமவிபங்கம் அருளி செய்த போது கடைசியா அந்த பாட்டை அருளி செய்தார் அப்படின்னு வரும், சாத்தோர பாட்டுல வரும்.
திகிரிமழு உயர் குண்டம் தண்டங்குசம்புரி சிதறு சதமுக அங்கி வாழ்வேல் அமர்ந்ததும் தெய்பனில சிலை தண்ணி சீரங்க செவ்விடி செழிய கதை முசலம் திரிசூலம் திகழ்ந்ததும் அப்படின்னு பெரிய பாட்டுல முதல் நாள் வரி இது. இதனால 16 ஆயுதத்தோட பெயரும் இருக்கு. சக்கரம் மது குண்டம் தண்டம் அங்குஷம் அங்கி வாழ் வேல் சங்கு சிலை சிலைனா வெல்லு பாசம் இந்த மாதிரி 16 ஆயுதங்கள் இருக்கு. சங்கம் சக்கரம் திசாபம் பரசும் அப்படின்னு ஸ்லோகம் கூட இருக்கு. ஸ்ரீ கூரநாராயண ஜீயர் அப்படிங்கிறவர் சுதர்சன சதகம்னு ஒரு பண்ணியிருக்காரு, அதுலேயும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்போ பிரசித்தம் இது காஞ்சிபுரத்தில் இந்த 16 ஆயுதத்தோட சேவை சாதிக்கிறார். இன்னும் கூட பல திவ்ய தேசங்களை சேவை சாதிக்கிறார். ரொம்ப லகுவான ஒரு சோத்திரம், ரொம்ப சுலபமானது. அதனால அந்த இந்த ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சத் ஜனர்தி ஆசாசனார்த்த ஷோடசாயுத சம்ஸ்துதி அப்படின்னு ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அவர்கள் செய்து சொன்னார். இப்படியாக பரமார்க்க ஸ்துதி, சோதசனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம், இந்த மூணு அருளை இதை பற்றி இன்னைக்கு பார்த்தோம். இந்த ஸ்தோத்திரங்களில் ரொம்ப பிரதானமான ஒரு ஸ்தோத்திரம் அடுத்த காலக்ஷேபத்தில் தேயா சதகம் வரப்போகுது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.